ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அப் கார்னர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் ஃபைவ் சப்மரைன் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட அல்டிமேட்டான அஞ்சு ஹாலிவுட் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு ஹாலிவுட் மூவிஸுமே முழுக்க முழுக்க சப்மரைன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு மூவிஸுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த அஞ்சு மூவிஸையும் பாருங்கள். சரி வாங்க, அந்த அஞ்சு மூவிஸுமே என்ன அப்படின்னு வரிசையாக பார்த்துடலாம். நம்ம லிஸ்டில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க மூவி 2002 ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி அண்ட் வார் கேட்டகரி மூவியாக ரிலீஸ் ஆன பிலோ அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேர்ல்டு வார் டூ நடக்கிற டைமில் எடுத்த மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த மூவியில் ஒரு அமெரிக்கன் சப்மரைனுக்கு ஒரு ரெஸ்கியூ மிஷன் ஒன்று வருது. இந்த ரெஸ்கியூ மிஷன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஷிப்லேயே ஒரு ஜெர்மன் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இது அந்த சப்மரைனோட கேப்டன் அந்த ஜெர்மனை கொண்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த சப்மரைனுக்குள்ளே ஒரு நிறைய அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது. அதுலேருந்து எப்படி இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் வார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே வராது. ஆனால் சப்மரைன் மூவிஸ் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஃபஸ்ட்டு சப்மரைன் மூவிஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மூவி ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இதுக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துருங்க. நம்ம லிஸ்டில் ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவி 1990 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியான மூவி த ஹண்ட் ஃபார் ரெட் அக்டோபர் அப்படிங்கிறது தான். இந்த மூவியோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அக்டோபர் அப்படிங்கிறது தான் ஒரு ஜெர்மன் சப்மரைனோட மூவி. அந்த சப்மரைனோட கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமெரிக்கன்ஸை அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் போய் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு போகிறாரு. அது எப்படி சக்ஸஸ் ஆச்சா இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த மூவியோட ஸ்டோரி. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த மூவியோட டோட்டல் ஸ்டோரி. பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்கும். 1990 எடுத்த மூவி மாதிரி இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மூவி ஐஎம்டிபிலேருந்து 7.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அப்படின்னா மூவி எவ்வளோ நல்லாயிருக்குங்கிறது நீங்களே பார்த்துக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மூவியை ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. நம்ம லிஸ்டில் தேர்ட் பிளேஸில் இருக்க மூவி 2018 ஒரு ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆன ஹண்டர் கில்லர் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவியில் கடத்தப்பட்ட ரஷ்யன் பிரசிடெண்ட்டை எப்படி அமெரிக்கன் சப்மரைனில் இருக்க அமெரிக்கன்ஸ் எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியே. இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாகவும் பயங்கர விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மூவியில் தமிழ் டப்பிங் பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் மூவியோடு சேர்ந்து விஎஃப்எக்ஸோட ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த மூவியை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம செகண்ட் பிளேஸ் இருக்க படம் U571. இந்த மூவி 2000 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகிரியான அண்ட் ஐஎம்டிபிலேருந்து 6.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படத்தில் அமெரிக்கன்ஸ் வந்து ஜெர்மன்ஸோட ஒரு சப்மரைனை இவங்க கைப்பற்றிடுறாங்க, இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இவங்க அமெரிக்கன்ஸோட ஷிப் வந்து முழுகிறது. இதை பார்த்து ஜெர்மன்ஸ் வந்து ஜெர்மன் அவங்களோட சப்மரைன் நினச்சிக்கிட்டு ஜெர்மனோட ஒரு பேட்டில் ஷிப் வந்து இந்த சப்மரைனை நோக்கி வருது. ஆனால் இதில் இருக்கிற அமெரிக்கன்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ஜெர்மன் சப்மரைனில் மாட்டின நம்ம அமெரிக்கன்ஸுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த சப்மரைனில் எல்லா கண்ட்ரோல்ஸுமே ஜெர்மன்ஸ் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கு. ஆனால் அந்த அமெரிக்கன்ஸ் எதுக்காக அந்த ஜெர்மன் சப்மரைனுக்குள்ள வராங்க அப்படின்னா, அதுக்கு எனிங்மா அப்படிங்கிற கோடை இதுக்கு கோடை பிரிண்ட் பண்ணுற மிஷின் எடுக்கிறதுக்காக தான் வர்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த ஜெர்மன் ஷிப் வந்து தப்பிச்சாங்க, அப்புறம் அவங்க அந்த எனிங்மா கோட் பிரிண்ட் பண்ணுற மிஷினை எடுத்தாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. படத்தோட ஒவ்வொரு செகண்ட்மே பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்க அந்த மூவியை கன்ஃபார்மாக ஒருத்தர் பார்த்தேன். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி 2020 ஒரு ஆக்ஷன் ட்ராமா அண்ட் வார் கேட்டகரி மூவியாக ரிலீஸ் ஆன கிரே ஹவுண்ட் அப்படிங்கிற படம் தான். இந்த மூவிக்கு ஐஎம்டிபிலேருந்து 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த மூவியும் அதே மாதிரி தான் ஜெர்மன்ஸ் கிட்டேருந்து நம்ம அமெரிக்கன் ஷிப் எப்படி தப்பிக்குது அப்படிங்கிற பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லீடிங் கேஸ்ட்டை நம்ம டாம் ஹாங்ஸ் தான் ஆக்ட் பண்ணியிருப்பார். வேறு லெவலில் அவர் கேஸ்ட்டை கரெக்டாக கச்சிதமாக பண்ணியிருப்பார். அந்த மூவியில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாருங்கள், வேறு லெவலெலாம் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த மூவி நம்ம தமிழ் டப்பில் ஃபேன் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம தமிழில் தான் நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஃபேன் டப்பில் பார்க்கலாம். பட் என்னோட சஜஷன் மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்காத நிறைய மூவிஸ் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ.